நகவனி, எண் தொடரை நிரப்புதல். மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் த நம்பர் சீரிஸ். ஏற்கனவே 20 கணக்கு பார்த்துருக்குறோம். அதனா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கன்றதுனால தான் அவ்வளோ பொறுமையாக அது பண்ணுறேன். கொஞ்சம் கவனிடி மேல், ஜஸ்ட் லிசன் டு மீ மை டியர். இதில் என்ன சம் ஈஸியாக இருக்குன்னா இதுவே பாருங்களேன். மொதல் நான் சொல்கிறேன், 2-3 மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இது என்ன வருது, 2 + 1 = 3, 2 + 1 = 3. மொதல் அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன் இல்லையா, மல்டிப்ளிகேஷன். அது மாதிரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலாம். கூட்டல் கழித்தல் பெருக்கல் அப்படிதான் வச்சு ட்ரை பண்ணுறோம். அடுத்தது 3 + 2 = 5, கரெக்டா? 3 + 2 = 5. அடுத்தது 5 + 3 = 8, 5 + 3 = 8. அடுத்தது இப்ப பாருங்க, இது டக்குன்னு கூட்டுற, இப்ப +4 போடலானா, இப்ப 1 வந்துச்சா, இங்க 2 வந்துச்சா, இங்க 3 வந்துச்சா, இங்க 4 தான் நம்ம போட்டு பார்க்கணும். ஆனா 4 போட்டா நமக்கு வருதா? வரல. ஆனா என்ன போட்டா வருது? +5 போட்டு பார்க்கலாமா? இல்லையா, இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி பாரு. இப்படி டக்குன்னு உனக்கு ஆட் பண்ண தெரியலன்னா இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணு. 8 + 5 = 4 கூட்டினா வரல, 8 + 5 கூட்டினா 13 வருது. அப்படி டக்குன்னு உனக்கு கூட்டி கண்டுபிடிக்க தெரியலன்னா இதுல இருந்து இதை கழிச்சு பாருங்க, ரைட்டா? அடுத்தது இதுவும் அப்படிதான் பாருங்க. எதோட எதை கூட்டுறதுன்னு கொஞ்சம் டக்குன்னு எல்லாம் தெரியாது, ஆனா இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணா தெரியும். இதுல இருந்து இதை நம்ம ஆட் பண்ணா என்னன்னு டக்குன்னு இப்ப எனக்கு புரியல. இப்ப ஆனா கொஞ்சம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியும். பாருங்க, 20 + 13 போச்சுன்னா 7 + 7 = 8. அப்ப இங்க என்ன வருதுன்னா 8. இப்ப ஆட் பண்ணா, வாட் ஐ ஷுட் ஆட், ஜஸ்ட் ஐ எம் அன்ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட் ஈஸிலி. பட் 20 - 13 = 7, 7 + 1 = 8. ஸோ 13 + 8, ஜஸ்ட் யூ ஆட் அண்ட் செக், கூட்டி பாரு. 13 + 7 = 20 + 21, அப்ப +8. இப்ப என்ன ஆர்டர்ல இது வருதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல. இப்ப இங்க பாருங்களேன், இது வருது. இங்க பாருங்களேன், 1 + 2 இங்க 3 வந்துச்சா, இங்க 2 + 3 = 5 வருதா, அடுத்தது 3 + 5 = 8 வருதா. 1 - 2 கூட்டினா 3, 2 - 3 கூட்டினா 5, 3 - 5 கூட்டினா 8. அப்ப அடுத்தது என்ன வரணும், 5 + 8, தட் இஸ் +13, 21 + 13. 5 - 8 கூட்டுறோம், 5 × 5 = 10, 10 + 3 = 13. அப்ப 21 + 13, இதோட எதை கூட்டணும், 21 + 13, அப்ப என்ன வருது, 34. என்னடா கண்ணா வருது, 34. வாட் இஸ் த ஆன்சர், 34. ரைட் அடிக்கணு, கரெக்ட். அடுத்தது இங்க பாருங்களேன், இதுலயும் இன்னொன்று கூட வர மாதிரி இருக்கே. சுப்னோசி மாதிரியே வருது. இங்க பாருங்க, 2 + 3 = 5, 3 + 5 = 8, 5 + 8 = 13, 8 + 13 = 21. அப்போ 13 + 21 = 34. இங்கேயே வந்துருச்சு. நான் சொல்றல, நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும் இல்லை, நம்ம செக் பண்ற அவ்வளவுதான். 2 + 3 = 5, 2 + 3 = 5, 3 + 5 = 8, 5 + 8 = 13, 8 + 13 = 21, 13 + 21 = 34. ரைட்டா? வெரி குட். அடுத்தது பார்க்கலாம் டிகன். இதுவும் அதே மாதிரி தான் வருது பாருங்களேன். இப்ப இந்த மெத்தட்ல இது போட்டதுனால இது ஒரு ஐடியா கிடைக்குது பாருங்க.
10 + 16 = 26. 10 + 16 = 26. 26. 16 + 26 = 42. 16 + 26 = 42. 6 + 6 ஆறு, அரையும் கூட்டினா 12, மிச்சம் 1, 4. 6 + 6 = 12, ரிமைண்டர் 1. 1 + 1 = 2, 2 + 2 = 4. அடுத்தது 26 + 42, 26 + 42 68. 26 + 42 = 68. 26 + 42 = 68. வருதா? வருதுங்க. அடுத்த செக் பண்ணி பார்த்துட்டு இதுன்னு சொல்லிக்கலாம். ரைட்டா, இங்க 68 போடுங்க. அடுத்தது 42 + 68 = 110. 42 + 68 = 110. அப்ப கரெக்டா தான் வருது. அப்ப என்ன ஆன்சர் நமக்கு இங்க? 42 + 68. அப்ப 68 இஸ் த ஆன்சர். 42 + 68 = 110 வந்துச்சு. 26 + 42 = 68. அப்ப என்ன ஆன்சர் நமக்கு இங்க? 68. கரெக்டடா தானா? ஸோ இந்த மெத்தட் வந்ததுனால நான் டக்குன்னு இதை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஃபிபொனாசி தொடர்னு ஒரு மாதிரி வரும்ல, அந்த இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரு, ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணும்போது இது வருது, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது வருது. இல்லை அப்படின்னாலும் இங்கே பாருங்களேன், இதுலேயும் டேலி ஆகிற மாதிரி இருக்கு. பார்க்கலாம், செக் பண்ணலாம். வேற கலரில் போடலாமா? இது என்னது? +6. அடுத்து என்னது? இது +10. அடுத்தது +16. இது ரெண்டையும் கூட்டுறேன். ரைட்டா? அடுத்தது 16 + 10 = 26. அப்ப 42 + 26 வந்துருச்சு 68. எப்படியும் வருது பாருங்க. ரைட்டா? 10 + 6 = 16. 16 + 10 = 26. 26 + 16 = 42. 42 + 26 = 68. கரெக்டா வருதா இல்லையா? ரைட், வெரிஃபை ஆகுது. அதனால நீங்க எது வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்தது எது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்? இது அடிஷன்ல பார்ப்போம். என்னடி கண்ணு? 8 + 8 = 16. அப்ப என்ன பண்ணிக்கிறேன்? 1 வந்து லெஸ் ஆகி இருந்துச்சுன்னா 15 வருது. ரைட்டா? 8 + 8 = 16 டக்குன்னு தெரியும் நமக்கு. கண்ணு, குழந்தைங்க நீங்க நினைக்காதீங்க டக்குன்னா 7 + 7 எல்லாராலையெல்லாம் சொல்ல முடியாது, எல்லா குழந்தையாலையெல்லாம் சொல்ல முடியாது. 8 + 7 = 15, இல்லாட்டி 15 - 8 கழிச்சு பார்க்கலாம், அது ரொம்ப சுலபம். 15 - 8 கழிச்சோம்னா என்ன வருது? 7. அப்படின்னா 8 - 7 கூட்டினா 15 வருது. அதே மாதிரி 24 - 15 கழிச்சு பாருங்க. ஏன்னா கூட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து கழித்தல் ரொம்ப ஈஸி, அடிஷனை விட சப்ராக்ஷன் ஈஸி. 20 - 15 = 5. 5 + 4 = 9. அப்ப +9. ரைட்டுங்களா? 20 - 15 போச்சுன்னா 5 - 5 = 4 கூட்டினா 9. அப்ப 15 + 9 = 24. 15 + 9 = 24. அப்ப 7 - 9 = 9. அப்ப ஒற்றை எண்களா இருக்குமா? போட்டு பாக்குறேன். 7 - 9. அடுத்தது அப்ப ஒற்றை எண்கள்னா அடுத்த எண் என்ன வரும்? +11. 24 + 11. 24 + 11 என்னது? 35. போட்டு பாக்குறேங்க. ரைட்டா? அப்ப 35 - 7 = 9 - 11. அடுத்த நம்பர் என்ன? 13 + 13. 7 - 9 = 11. நெக்ஸ்ட் ஆட் நம்பர் இஸ் 13. 35 + 13 = 48. கரெக்டா தான் வரும்.
புரியுதுங்களா? பதினொன்னுக்கு அடுத்த ஒற்றை எண் பதிமூணு. அப்ப 35 கூட்டல் 13 48 கரெக்டா. அடுத்தது 45 கூட்டல் 15 அடுத்த ஒற்றையும் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் பிளஸ் 15. அப்ப 48 பிளஸ் 15 5 பிளஸ் 5 10 10 பிளஸ் 3 13 ரிமைண்டர் 1 63 அஞ்சு அஞ்சையும் கூட்டினா 10 13 மிச்சம் 1 6 63 அப்ப இந்த இடத்துல என்னடா கண்ணா ஆன்சர் வந்துச்சு 35 என்னடா கண்ணா ஆன்சர் இங்க 35 35 ரைட்டா. இந்த கணக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது இல்லையா. அடுத்தது 19 23 29 கூட்டி பாருங்க 19 3 4 பிளஸ் 4 இங்க 23 இப்ப என்ன வருது பிளஸ் 6 வருது. அடுத்து இல்லையே வரலையே வேற ஏதாவது ஸ்கொயர் நம்பர் வராதே. 16 வச்சா பிளஸ் 1 வருது 27 வச்சா 4 குறையுது வரல. இங்க பாருங்க பிரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் கரெக்ட் பாருங்க. 19 என்னது 1 19 தான் அதனுடைய வகுத்திகள். 1 1 19 தான் டிவைசஸ். 23 ஆல்சோ இட் இஸ் அ பிரைம் நம்பர். 23 என்ன எண் பகா எண். அப்ப இது என்ன தொடர் பகா எண் தொடர் பகா எண்கள் புரியுதா என்ன நம்பர்ஸ் பிரைம் நம்பர்ஸ். அப்ப 31 அடுத்தது வரணும். அப்ப 31 இருந்து சின்ன பிள்ளைங்கன்றதுனால நீ எழுதிக்க ஈவன் நம்பர் வராதுராகண்ணா. ஈவன் நம்பர் வராது ரெட்டை எண்கள் வராது. அதே மாதிரி மல்டிபிள் ஆஃப் 3 மூன்றினுடைய மடங்குகள் வராது. 5 மடங்குகளும் வராது. அப்போ 32 வரக்கூடாது 33 வரக்கூடாது 34 வரக்கூடாது 35 வரக்கூடாது 36 வரக்கூடாது 37 போட்டு பார்க்கலாமா. அடுத்தது என்னது 37 ரைட்டா. அப்போ 1 37 தான். 38 வராது. 39 இல்லை ஏன்னா மூணா வாய்ப்பாடு. அடுத்தது 40 இல்லை ரைட். அப்போ என்ன அதிங்க 37. அப்போ என்னடிக்க ஆன்சர் 37 பிரைம் நம்பர்ஸ். 31 to 40 ஆல் தி ஈவன் நம்பர்ஸ் இட் ஒன் கம் மல்டிபிள் ஆஃப் 3 இட் ஒன் கம் மல்டிபிள் ஆஃப் 5 ஆல்ஸ் இட் ஒன் பி able to write. அப்ப 37 நெக்ஸ்ட் இஸ் 37 32 நாட் பாசிபிள் 33 நாட் பாசிபிள் 3 டேபிள் 34 35 36 நெக்ஸ்ட் 37 புரிஞ்சுதா அடிக்கணும். அடுத்தது 14 18 20 14 மறுபடி 14 வந்துருச்சு 27 11 இங்க. அப்ப ஒரு ஆர்டர்ல வரல. சோ ஆல்டர்னேட்டா எடுத்து பார்ப்போம். ஆல்டர்னேட்டா எடுத்தா ஜஸ்ட் செக் பண்றோம் அவ்வளவுதான். இது வந்து டிக்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகுது, இது அதிகரிச்சுக்கிட்டு போகுது, இது வந்து குறைஞ்சு வருது. இதுல எவ்வளவு அதிகரிச்சிருக்குது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது பிளஸ் 6 இதுல பிளஸ் 7 அப்ப இது பிளஸ் 8 போட்டு பார்ப்போம் கரெக்டான ரைட்டா. இங்க 6 பிளஸ் 6 14 கூட்டல் 6 20 14 பிளஸ் 6 20 20 கூட்டல் 7 27 20 பிளஸ் 7 27 நெக்ஸ்ட் அப்ப இப்படி ட்ரை பண்றேன் 27 பிளஸ் 8 27 கூட்டல் 8 7 3 10 10 5 15 மிச்சம் 1 35 இப்போதைக்கு இங்க எழுதி வைக்கிறேன் 35 சரியா ரைட்டா ரைட் இல்லையா. அடுத்தது இங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க என்ன வந்திருக்குது மைனஸ் 4
பதினெட்டுலேருந்து நாலை கழிச்சா பதினாலு, பதினாலுலேருந்து மூணை கழிச்சா பதினொன்று, 18 - 4 = 14, 14 - 3 = 11. அப்போ ஒன்னு ஒன்றா குறையுதா, அப்போ ரெண்டுங்க -2 - 11 - 2 - 9, 11ல் 2 கழிச்சா 9, அப்ப ஆன்சர் என்ன இங்க 35. என்னடிகன் ஆன்சர் 35. சரியாடாகண்ணா, கொஞ்சம் அதனால ட்ரை பண்ணி பாருங்க டிகண்ணு, கொஞ்சம் பொறுமையா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு யோசிச்சு பண்ணுனீங்கன்னா எக்ஸாம்ல ஸ்பீடா செஞ்சிருவீங்க. இது வந்து பிராக்டிஸ் பண்ணி பாக்குறோம் நம்ம, அதனால கொஞ்சம் பொறுமையா செய்யறதா இருக்கு. சரியாடாக்கண்ணா, 35, 58, 35.